அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ஒரு சிறப்பான நீதி கதையை பற்றி தாங்க நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். ஒரு ஊரில் அன்புன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருந்தாங்க. அன்பு ஒரு நாள் பெரிய பணக்காரியிடம் போயிட்டு ஒரு மனிதனுடைய கஷ்டம் நிலை கண்டு மனம் தாங்காமல், தங்களிடம் வந்திருக்கிறேன், அந்த மனிதன் ஒரு பணக்காரரிடம் கொஞ்சம் பணத்தை கடனாக வாங்கிவிட்டார், அது இப்போது வட்டிக்கு வட்டியென கூடி இன்று அந்த தொகையினை திருப்பி கொடுக்க முடியாமல் அவர் திணறுகிறார் அப்படின்னு ஒரு பெரிய பணக்காரர்கிட்ட சொல்லிட்டு இருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் தற்கொலை செய்து விடுவாரோ என்று கூட எனக்கு பயமாக இருக்குதுங்க. நீங்கள் 1000 பொற்காசுகள் அந்த மனிதனுக்கு கடனை அடைப்பதற்காக கொடுத்தால் அவர் உரிய காலத்தில் அதை திருப்பி கொடுத்து விடுவாருங்க அப்படின்னு சொல்லி அந்த பெரிய மனுஷங்கிட்ட சொல்லிட்டு இருக்காருங்க. அதற்கு நான் உத்தரவாதமும் தருகிறேன் என்று அன்பு மிகவும் உருக்கமாக சொன்னார். அதை கேட்டு மனம் உருகிய செல்வந்தர் அன்புவிடம் 1000 பொற்காசுகளை கொடுத்து அவ்வளவு கஷ்டப்படும் மனிதன் யார் என்று கேட்டாருங்க. வேற யாரும் இல்லை, நான் தான் என்று கூறி சிரித்தவாறு அன்பு சென்று விட்டார். 2 மாதங்கள் கழித்து அன்பு அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டாருங்க. சில மாதங்கள் கழிந்த பின்பு மீண்டும் ஒரு நாள் அன்பு அந்த பணக்காரரிடம் வந்தார். யாரோ ஒருவர் பணம் வாங்கி கஷ்டப்படுகின்றாரா, அதை என்னிடம் வாங்கி கொடுக்க வந்தீரா அப்படின்னு சொல்லி அந்த செல்வந்தர் கேட்டாருங்க. அதற்கு அன்பு ஆமாம் ஐயா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அந்த கஷ்டப்படும் மனிதர் நீர்தானே என்று செல்வந்தர் கேட்டாருங்க. இல்லை, உண்மையிலேயே ஒரு ஏழைதான் வாங்கிய கடனை கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுகின்றார் அப்படின்னு சொல்லி அன்பு சொன்னாருங்க. உம்மை எவ்வாறு நம்புவது? பணத்தை வாங்கிய பின் நான் தான் அந்த ஏழை என்று கூற மாட்டீர் என்பதற்கு என்ன நிச்சயம் அப்படின்னு அந்த செல்வந்தர் கேட்டாருங்க. நீங்கள் இவ்வாறு கூறுவீர்கள் என்று தெரிந்துதான் அந்த மனிதரை நேரில் கொண்டு வந்து வாசலில் நிறுத்தி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அன்பும் சொன்னாருங்க. பிறகு வாசல் பக்கம் சென்று ஒரு ஏழையை அழைத்து வந்தார். நீர்தான் கடன் வாங்கி கஷ்டப்படும் ஏழையா அப்படின்னு அந்த செல்வந்தர் கேட்டாருங்க. ஆமாம் என்று அந்த ஏழை பதில் சொன்னார். செல்வந்தர் அன்பு சொன்ன தொகையினை ஏழிடம் நீட்டினார். அதனை அன்பு கை நீட்டி வாங்கி கொண்டாருங்க. என்ன, பணத்தை நீர் வாங்கிறீர்? பழையபடி என்னை ஏமாற்றுகிறீரா என செல்வந்தர் கேட்டாருங்க. நான் பொய் சொல்லவில்லையே, கடன் வாங்கியது அந்த ஏழைதான், ஆனால் கடன் கொடுத்தவன் நான் என்று கூறினார். கொடுத்த கடனை இப்பொழுது வசூல் செய்கிறேன் என்று கூறியவாறு ஏழையை அழைத்து கொண்டு அன்பு நடந்து சென்றாருங்க. இந்த கதையினுடைய நீதி, ஒருவனை ஒருவன் ஏமாற்ற வேண்டும் என்று நினைத்து விட்டால் அவன் இவ்வுலகில் எங்கு சென்றாலும் அவனை இவன் ஏமாற்றாமல் விட மாட்டாங்க. இதுதான் இந்த கதையினோட நீதியாக இருக்கின்றது. ஆகவே நாம் தான் புத்திசாலித்தனமாக பிழைத்து கொள்ள வேண்டும். நண்பர்களே, இது போன்று சுவாரஸ்யமான நீதி கதைகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நம்ம சேனல் புகழ் மீடியா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.